கே கே நகரில் இருக்கும் பத்மாசே சாத்திரி பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த ராஜகோபாலன் பல ஆண்டுகளாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவதை பார்த்த பாடகி சின்மயி அவர்களுக்கு நியாயம் கேட்டு களத்தில் இறங்கியுள்ளார். சின்மயி மட்டுமின்றி திரையுலகத்தைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இந்த விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிஎஸ்பிபி குறித்து திமுக எம்பி கனிமொழி ட்வீட் செய்தார். சென்னை பிஎஸ்பிபி பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாணவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக எழுந்துள்ள புகார் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து குற்றம் செய்தவர் மீதும் அதை கண்டுகொள்ளாத பள்ளி நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு செல்வேன் என தெரிவித்தார். கனிமொழியின் ட்வீட்டை பார்த்த பாடகி சின்மயி அவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சின்மயி தன் ட்வீட்டில் கூறியிருப்பதாவது, வைரமுத்துவுக்கு எதிராக நானும் 16 பெண்களும் கொடுத்த பாலியல் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். கவி பேரரசு வைரமுத்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சின்மயி புகார் தெரிவித்தார். அதன் பிறகு கோலிவுட்டில் தனக்கு வேலை கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பதாகவும் கூறியிருந்தார். வைரமுத்து மீது அவப்பெயர் ஏற்பட இயக்குனர் மணிரத்னம் இயக்கி வரும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் டைட்டில் லான்ச் சமயத்தில் வெளியிடப்பட்ட போஸ்டரில் வைரமுத்து பெயர் இடம்பெறவில்லை. மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளில் வைரமுத்து பெயர் அடிபட்டதால் அவரை திரையுலகில் பலர் கமிட் செய்ய தற்பொழுது வரை தயங்குகின்றனர். இதற்கிடையே அடையாறில் தான் படித்த பள்ளியும் பத்மாசேஷாத்திரி போலதான் என 96 படம் புகழ் கௌரி கிஷன் இன்ஸ்டாகிராமில் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் அந்த பதிவில், குழந்தை பருவத்தில் கஷ்டப்பட்டிருந்தால் அதை நினைத்து பார்ப்பது சுகமில்லை. குறிப்பாக பள்ளியில் படித்த காலத்தில் என்னை போல பல மாணவிகள் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. பள்ளிகள் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும், மாறாக பயப்பட செய்யக்கூடாது. பிஎஸ்பிபியில் நடந்த பாலியல் தொல்லை மோசமான நடவடிக்கை தொடர்பான செய்திகளை பார்த்தபொழுது அடையாறில் இருக்கும் பள்ளியில் நான் படித்த பொழுது பெரும் பிரச்சனையாக இருந்ததுதான் நினைவுக்கு வருகிறது. அசிங்கமாக பேசுவது, ஜாதியை வைத்து பேசுவது, மிரட்டுவது, உடல் அமைப்பை வைத்து கிண்டல் செய்வது, கேரக்டரை கேவலப்படுத்துவது, ஆதாரமில்லா குற்றச்சாட்டுகளை மாணவ மாணவியர் மீது சுமத்துவது ஒரு குழந்தையின் சுய மரியாதையை பாதிக்கும். அங்கு படித்த நான் உள்பட பலருக்கும் மேற்கூறிய எல்லாம் நடந்திருக்கிறது. எங்களை கஷ்டப்படுத்திய ஆசிரியர்களின் பெயர்களை சொல்ல நான் விரும்பவில்லை. பள்ளிச்சூழல் மிகவும் மோசமாக இருந்தது. என்னை போல கஷ்டப்பட்ட அனைவருக்காகவும் வருத்தப்படுகிறேன். பிஎஸ்பிபி மாணவிகளுக்கு நடந்ததை கேட்டு மன அழுத்தமாக இருக்கிறது. பருவத்தில் ஏற்படும் பிரச்சனைகளால் வரும் வடுக்கள் தான் பெரியவர்களான பிறகும் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நினைவு கூர்ந்தது வேதனையாக இருந்தாலும் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டேன். பாதிக்கப்பட்ட பலரும் முன்வந்து இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட வேண்டும். அப்படி செய்தால்தான் இனியாவது மாணவ மாணவியருக்கு நாம் சந்தித்த பிரச்சனைகள் ஏற்படாது என்று நம்பலாம் என்று பதிவிட்டுள்ளார்.